ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் பார்ட் நம்ம வெறுக்குன ஐம்பது ஃப்ரேசில்வர் பார்க்குறதா சொல்லியிருந்தோம் அதில் விற்கனே இருபத்தஞ்சி ஃப்ரேசில் வர்ப்பு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ இது செகண்ட் பார்ட் இது ரெண்டாவது இருபத்தஞ்சி ஃப்ரேசில் வர்ப் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி ஃப்ரேசில் பார்க்கலாம்னா அதை பார்த்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரேசில்வர் பவ் அவுட் பவ் அவுட் அப்படின்னா வெளியேறது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஏதோ ஒரு இதில் வந்து ரிசைன் பண்ணுறது அல்லது ரிட்டையர் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் ஹீ ஹேஸ் நோ ஐடியா ஹி ஹேஸ் நோ ஐடியா டு பவு அவுட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸை விட்டு வெளியேற எந்த ஐடியாவும் அவருக்கு கிடையாது ஒரு டான்ஸ் ஷோலேருந்து என் ஃப்ரெண்டு வெளியேறிட்டான் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் பவுட் அவுட் ஆஃப் அ டான்ஸ் ஷோ மை ஃப்ரெண்ட் ஹேஸ் பவுட் அவுட் ஆஃப் அ டான்ஸ் ஷோ என்னோடய ஃப்ரெண்டு ஒரு டான்ஸ் ஷோலேருந்து வெளியேறிட்டான் எம்எஸ் தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து வெளியேறிட்டார் எம்எஸ் தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து வெளியேறிட்டார் எம்எஸ் தஸ் பவுட் அவுட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அவர் இந்த கம்பெனிலேருந்து வெளியேற போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பவு அவுட் ஆஃப் திஸ் கம்பெனி அவர் இந்த கம்பெனியை விட்டு வெளியேறப் போகின்றார் என நான் நினைக்கின்றேன் ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பவு அவுட் ஆஃப் திஸ் கம்பெனி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் ஏற்படுகிற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்புவோம் பீஃப் அப் பீஃப் அப் அப்படின்னா இந்த ப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பலப்படுத்துறது அல்லது இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்போ அவங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கொஞ்சம் பதற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் ரோடு போட்டோம் டக்குன்னு அங்கே போகணும் அப்படின்றதுக்காண்டி பக்கத்தில் ரோடு போட ஆரம்பித்தோம் கொஞ்சம் விமானங்கள்லாம் வாங்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்க ஆரம்பித்தோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் கொஞ்சம் நம்மளோட அதை மேம்படுத்துகிறோம் ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை தான் நம்ம பீஃப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை கொஞ்சம் பலப்படுத்திக்கிறது அல்லது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எதையோ வாங்கியோ அல்லது எதையோ கொஞ்சம் மேம்படுத்தியோ பண்ணுறது தான் இந்த பீஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் கவர்மெண்ட் தன்னோட ஏர்ஃபோர்ஸை பலப்படுத்த முடிவு செய்தது பலப்படுத்த அல்லது மேம்படுத்த முடிவு செய்தது இந்த கவர்மெண்ட் டிசைடடு டு பீஃப் ஆஃப் இட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் தன்னோட ஏர்ஃபோர்ஸை பலப்படுத்த கவர்மெண்ட் முடிவு செய்தது அல்லது மேம்படுத்த இந்த கவர்மெண்ட் டிசைட் டு பீஃப் அப் இட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த கம்பெனி தன்னோட ப்ரொடெக்ஷனை மேம்படுத்த திட்டம் வைத்துள்ளது இந்த கம்பெனி ஹேஸ் பிளான்ஸ் டு பீஃப் அப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் தன்னோட ப்ரொடெக்ஷனை மேம்படுத்த திட்டம் வைத்துள்ளது இந்த கம்பெனி ஹேஸ் பிளான்ஸ் டு பீஃப் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனி தன்னோட இமேஜை மேம்படுத்த முயற்சித்து வருகின்றது இந்த கம்பெனி ஹேஸ் பின் ட்ரையிங் டு பீஃப் ஆஃப் இட்ஸ் இமேஜ் இந்த கம்பெனி ஹேஸ் பின் ட்ரையிங் டு பீஃப் அப் இட்ஸ் இமேஜ் தன்னோட இமேஜை மேம்படுத்த இந்த கம்பெனி முயற்சித்து கொண்டு வருகின்றது கொரோனா வைரஸ்னால் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்டுள்ளது அல்லது பலப்படுத்தப்பட்டுள்ளது செக்யூரிட்டி ஹேஸ் பின் அப் டியூ டு கொரோனா வைரஸ் செக்யூரிட்டி ஹேஸ் பின் பீஃப்டாப் டியூ டு கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ்னால பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது அல்லது பலப்படுத்தப்பட்டுள்ளது இரு நாடுகளும் அவர்களுடைய இராணுவ பலத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இரு நாடுகளும் அவர்களுடைய இராணுவ பலத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றனர் போத் கன்ட்ரிஸ் ஆர் ஸ்டில் பீப்பிங் அப் தேர் மில்ட்ரி ஸ்ட்ரென்த் போத் கண்ட்ரிஸ் ஆர் ஸ்டில் பீப்பிங் அப் தேர் மில்ட்ரி ஸ்ட்ரென்த் இரு நாடுகளும் அவர்களுடைய இராணுவ பலத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டு அல்லது பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றனர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்பவோம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் ஈட் அவுட் ஈட் அவுட் அப்படின்னா வெளியே சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் நினச்சி பார்ப்போம் இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்றைக்கி என்னால் சமைக்க முடியாது இன்றைக்கி நைட்டு நம்ம வெளியே சாப்பிடுவோம்மா ஐ எம் டூ டயட் டூ குக் என்னால் சமைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஐ எம் டூ டய்ட் டூ குக் என்னால் சமைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் செல்வி ஈட் அவுட் டூ நைட் இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே சாப்பிடுவோமா செல்வி ஈட் அவுட் டூ நைட் நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியே சாப்பிடுவோமா நான் நேற்று வெளியே சாப்பிட்டேன் ஐ எயிட் அவுட் ஹெஸ்டர்டே ஐ எயிட் அவுட் ஹெஸ்டே நான் நேற்று வெளியே சாப்பிட்டேன் நீங்கள் அதிகமாக வெளியே சாப்பிடுவீங்களா டு யூ ஈட் அவுட் எல் ஆர் டு யூ ஈட் அவுட் எல் ஆட் நீங்கள் அதிகம் வெளியே சாப்பிடுங்களா அல்லது நீங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுங்களா அப்படின் டு யூ ஆஃப் அண்ட் ஈட் அவுட் டு யூ ஆஃப் அண்ட் ஈட் அவுட் நீங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுங்களா இது வெளியே போய் சாப்பிட்றதுனா ஈட் அவுட் இது இது வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றது அப்படின்னா ஈட்டீன் நீங்கள் வெளியே சாப்பிடுவோமா வீட்லையே சாப்பிடுமா அப்படிங்கிறது செல்வி ஈட் அவுட் ஆர் ஈட்டீன் நம்ம வெளியே சாப்பிடுவோமா இல்லை வீட்லேயே சாப்பிடுமா

நீங்கள் நிறையா கவுண்டர்லாம் பார்த்துருப்பீங்க டேக்அவே கவுண்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பார்சல் வாங்குகிற இடம் பார்சல் வாங்குகிற அந்த கவுண்டர் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் என்ன நினச்சி பார்ப்போம் சார் ஃபுட்டு இங்கே சாப்பிட்றதுக்கா இல்லை பார்சலா சார் இஸ் திஸ் புட் ஹீட் ஹியர் ஆர் டேக்அவே இஸ் திஸ் புட் ஹீட் ஹியர் ஆர் டேக்அவே இங்கே சாப்பிடவா அல்லது பார்சலா டி யூ வாண்ட் ஹீட் ஹியர் ஆர் அவே நீங்கள் இங்கே சாப்பிட விரும்புகிறீங்களா அல்லது பார்சல் கொண்டு போக விரும்புகிறீங்களா இப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா த்ரீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டூ டேக் அவே மூணு சிக்கன் ரைஸ் பார்சல் அப்படின்னு சொல்கிறது த்ரீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டூ டேக் அவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மூணு ஃப்ரைட் ரைஸ் இதை இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தெளிவாக சொல்லணும்னா ஐ நீட் த்ரீ ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் டு டேக் அவே அப்படின்னு சொல்லலாம் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஐ have ordered டூ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் to டேக் away. ஐ ஹாவ் ஆர்டர்டு டூ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டு டேக் அவே ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்சலுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு போகிறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் விற்பவோம் heat up, heat up. இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு பண்ணுறதுன்னு அர்த்தம் அதாவது சூடு பண்ணுறதுனா நம்ம இவருக்குனே சமைச்சி உணவு இருக்கும் அதை நம்ம சாப்பிடும் பொழுது சூடாக இருக்கிறதுக்காண்டியோ அல்லது கெட்டு புகாம இருக்கிறதுக்காண்டியோ நம்ம சூடு பண்ணோம்ல மறுசூடு பண்ணோம்ல அதுதான் ஹீட் அப் அப்படின்னு சொல்லலாம் மறுசூடு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் நான் கொஞ்சம் சூப்பை சூடு இருந்தேன் ஐ வாஷ் ஜஸ்ட் ஹீட்டிங் அப் சம் சூப் ஐ வாஷ் ஜஸ்ட் ஹீட்டிங் அப் சம் சூப் நான் கொஞ்சம் சூப்பர் சூடு இருந்தேன் அவள் மைக்ரோ ஓவனில் பீட்ஸாவை சூடு பண்ணான் சி ஹீட்டட் அப் த பீட்ஸா இந்த மைக்ரோ ஓவன் சி ஹீட்டட் அப் த பீட்ஸா இந்த மைக்ரோ ஓவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடுத்த ஃப்ரீஸ் வேர்ட் ஆன்சர் ஃபார் ஆன்சர் ஃபார் இந்த ஃப்ரீஸ் போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுப்பேற்கிறதுன்னு அர்த்தம் பொறுப்பு ஏற்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீந்தான் பொறுப்பேற்றுக்கணும் இப்படிலாம் சொல்லுவோம்ல இதை சொல்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஃப்ரீஸில் வேர்ட் பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு நடந்தால் தான் பொறுப்பேற்றுக்கணும் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் நான் யூ வில் ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் நீந்தான் அதை பொறுப்பேற்றுக்கணும் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் டா யூ வில் ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் அவன் பண்ணதுக்கு அவன் தான் அவை முன்னதுக்கு அவன் தான் பொறுப்பேற்க வேண்டும் கீ சுட் ஆன்சர் ஃபார் வாட் கீ டீட் அவன் பண்ணதுக்கு அவன் தான் பொறுப்பேற்க வேண்டும் கீ சுட் ஆன்சர் ஃபார் வாட் கீ டீட் என் ஃப்ரெண்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அவன் நேர்மையானவை ஐ வில் ஆன்சர் ஃபார் மை ஃப்ரெண்ட் கீ இஸ் ஆனஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அவன் நேர்மையானவை ஐ வில் ஆன்சர் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஹி இஸ் ஹானஸ்ட் அவன் நேர்மையானவன் அவே பண்ணதுக்கு என்னால் இருக்க முடியாது அவே பண்ணதுக்கு என்னால் பொறுப்பு பொறுப்பேற்க முடியாது ஐ கான்ட் ஆன்சர் ஃபார் வாட் கீ டீட் ஐ கான்ட் ஆன்சர் ஃபார் வாட் கீ டீட் அவை பண்ணதுக்கு என்னால் இருக்க முடியாது ஐ கான்ட் ஆன்சர் ஃபார் வாட் கீ டீட் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் போவோம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் டாக் பேக் அல்லது ஆன்சர் பேக் இந்த ஃப்ரேஸில் போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து பேசுகிறது அல்லது பதிலுக்கு பதிலுக்கு பேசுகிறது அப்படின்னு அர்த்தம் நம்மளாம் சொல்லோம்ல எயித்து ஏற்று பேசாத அல்லது பதிலுக்கு பதிலுக்கு பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த எயித்து ஏற்று பேசாத பதிலுக்கு பதிலுக்கு பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸில் பயன்படுது இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் நம்மளுடைய மூத்தவங்கள்ட்ட நம்ம எய்த்து ஏற்று பேசக்கூடாது வி சுட் நெவர் டாக் பேக் டு அவர் எல்டர்ஸ் நம்மளோட மூத்தவங்கள்கிட்ட நம்ம ஏற்று ஏற்று பேசக்கூடாது வி ஷுட் நெவர் டாக் பேக் டு அவர் எல்டர்ஸ் நீ அவர்கிட்ட எய்த்து பேசியிருந்துருக்கக்கூடாது யூ சுடன் டாக் டு பேக் டு ஹிம் யூ சுடென்ட் டாக் டு பேக் டு ஹிம் அல்லது ஆன்சர்டு பேக் டு ஹிம் அவர்கிட்ட எயித்து எய்த்து பேசியிருந்துருக்கக்கூடாது அல்லது பதிலுக்கு பதிலுக்கு பேசியிருந்துருக்கக்கூடாது உங்கள் அப்பாட்ட எயித்து பேசாத அல்லது உங்கள் அப்பாட்ட பதிலுக்கு பதிலுக்கு பேசாத டோன்ட் டாக் பேக் டு யுவர் ஃபாதர்ஸ் டோன்ட் ஆன்சர் பேக் டு யுவர் ஃபாதர் உங்கள் அப்பாட்ட எதிர்த்து தேர்த்து பேசாத அல்லது பதிலுக்கு பதிலுக்கு பேசாத என்ன தைரியம் இருந்தால் நீ என்கிட்டே ஐ தேர்த்து பேசுவ ஹவு டேர் யூ டு டாக் பேக் டு மீ ஹவு டேர் யூ டு டாக் பேக் டு மீ என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட நீ ஐ தேத்து பேசுவ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரைஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரைஸில் இரு ஸ்டே அவே ஸ்டே அவே அப்படின்னா விலகி இரு அப்படின்னு அர்த்தம் என்னோடய பேரண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னாங்க மை பேரண்ட்ஸ் டோல்டுமி மீ டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹேம் என்னோடய பேரண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னாங்க மை பேரண்ட்ஸ் மீ டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம் அவரிடம் இருந்து விலகி இருக்க சொன்னாங்க என்னோட மகள்டருந்து விலகிடு ஸ்டே அவே ஃப்ரம் மை டாட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் மை டாட்டர் என்னோட மகள்கிட்டருந்து விலகிடு அவள்கிட்டருந்து விலகி இருக்கிறது உனக்கு கடினம் என்று எனக்கு தெரியும் ஐ நோ இட்ஸ் ஹார்ட் ஃபார் யூ டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹர் அவள் விலை இருப்பது உனக்கு கடினம் என்று எனக்கு தெரியும் இந்த கீப் அவேனாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் ஒரு போவோம் புட் அப் வித் டு புட் அப் வித் அப்படின்னா சகித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் என்னால் இதுக்கு மேலேயும் சகிச்சுட்டு இருக்க முடியாது என்னால் இதுக்கு மேலேயும் சகிச்சுட்டு இருக்க முடியாது ஐ கான் புட் அப் வித் இட் எனிமோர் ஐ கான் புட் வித் இட் எனிமோர் என்னால் இதுக்கு மேலேயும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு சகிச்சுக்கிட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை ஐ ஹாவ் நோ வே பட் டு புட் அப் வித் இட் ஐ ஹாவ் நோ வே பட் டு புட் அப் வித் இட் எனக்கு சகிச்சுக்கிட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை நான் எப்போவும் இந்த விஷயங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு போவேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஐ ஆல்வேஸ் புட் அப் தீஸ் திங்ஸ் ஐ ஆல்வேஸ் புட் அப் வித் தீஸ் திங்ஸ் பட் பட் எவரி திங் ஹேஸ் இட்ஸ் லிமிட்ஸ் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இப்படிப்பட்ட அவமானத்தை யாரால் தான் பொறுத்துக்கிட்டு போக முடியும் இல்லை யாரால் தான் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஹூ கேன் புட் அப் வித் சச் அண்ட் இன்சல்ட் ஹூ கேன் புட் அப் வித் சச் ஆன் இன்சல்ட் இப்படிப்பட்ட அவமானத்தை யாரால் தான் சகிச்சுக்கிட்டு போக முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் பார்ப்போம் ட்ரைவ் அவுட் ட்ரைவ் அவுட் அப்படின்னா விரட்டி விடு அல்லது விரட்டி அடி அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூனையை விரட்டி அடி அல்லது விரட்டி விடு அப்படின்னு சொல்லணும்னா ட்ரைவ் அவுட் த கேட் ட்ரைவ் அவுட் த கேட் அந்த பூனையை விரட்டி விடு இது இது அந்த நாயை விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவது ட்ரைவ் அவுட் த டாக் ட்ரைவ் அவுட் த டாக் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் தேவர் ட்ரிவன் அவுட் தேவர் ட்ரிவன் அவுட் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் எதிரிகளை விரட்டி அடிப்போம் லெட்ஸ் ட்ரைவ் அவுட் த இனிமி லெட்ஸ் ட்ரைவ் அவுட் த இனிமி எதிரிகளை விரட்டி அடிப்போம் இந்த எலியை எப்படி விரட்டி அடிக்கிறதுனே எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ ஹவு டு டிரைவ் அவுட் த ரேட் ஐ டோன்ட் நோ ஹவு டு டிரைவ் அவுட் த ரேட் இந்த எலி எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி அனிமல்ஸையோ அல்லது ஏதாவது பேட்ஸையோ விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிரைவ் அவுட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ப்ரைஸில் இருப்பதுக்கு ஷூ அவே சூ அவே வித் கேட் அப்படின்னா அந்த அந்த கேட்டை பத்தி விடு விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சூ அவே அப்படின்ற ஃப்ரேஸில் இருப்போம் நமக்கு பயன்படுது ஆனால் மனிதர்களை விரட்டி விடு அல்லது விரட்டி அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ட்ரைவ் அவுட் தான் பெரும்பாலும் பயன்படுது அந்த இடத்துல ஷூ அவ பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த சூ அவே அப்படின்ற ஃப்ரேஸில் ஒருப்ப வந்து பெரும்பாலும் இந்த விலங்குகள் இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த பறவைகள் இதை விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் விற்பவும் ஸ்கூட் ஓவர் ஸ்கூட் ஓவர் இந்த ஃப்ரேஸில் ஒரு போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி உட்காரு அல்லது கொஞ்சம் தள்ளி நில்லு அல்லது கொஞ்சம் நகரு அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸில் ஒரு போட மீனிங் இது எதுக்காண்டி பயன்படுத்துகிறோம்னா இப்போ சில இடங்கள் நம்ம உட்காரும் பொழுது கொஞ்சம் இடம் இல்லாமல் இருக்கும் மற்றவங்க உட்காரதுக்கு அப்போ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நானும் உட்காரணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அல்லது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம உட்காரதுக்கோ அல்லது நிற்கிறதுக்காகவோ கொஞ்சம் கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரேஸில் பயன்படுது இந்த ஸ்கூட் ஓவர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பட்ஜப்னு ஒரு ஃப்ரேசில் ஒரு அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம இடம் வேணுன்றதுக்காக ஒருத்தவங்கள தள்ள சொன்னால் நம்ம இந்த ஸ்கூட் ஓவர்ன்ற ஃப்ரேசில் எடுத்து தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம் தள்ளி உட்கார் உன் சிஸ்டர் கொஞ்சம் இடம் விடு கூட் ஓவர் மேக் ரூம் ஃபார் யுவர் சிஸ்டர் கூட் ஓவர் மேக் ரூம் ஃபார் யுவர் சிஸ்டர் தள்ளி உக்கரு உன்னோட சிஸ்டருக்கு கொஞ்சம் இடம் விடு மேக் ரூம் அப்படின்னா இடம் விடு அப்படின்னு அர்த்தம் உங்களால் கொஞ்சம் நகர்ந்து உட்கார முடியுமா கேன் யூ ஸ்கூட் ஓவர் கேன் யூ ஸ்கூட் ஓவர் உங்களால் லைட்டாக நகர முடியுமா அவர் நகர்ந்து உட்காந்ததால் என்னால் உட்கார முடிந்தது அவர் அவர் நகர்ந்து உட்காந்தனால என்னால் உட்கார முடிஞ்சது அஸ்கி ஸ்கூட்டர்டு ஓவர் ஐ குட் சிட்டம் ஹஸ்கி ஸ்கூட்டர்டு ஓவர் ஐ குட் சிட்டம் அவர் நகர்ந்து உட்கார்ந்ததால் என்னால் உட்கார முடிஞ்சது நீங்கள் கொஞ்சம் நகண்டு உட்காந்திங்கன்னா எனக்கு உட்கார இடம் கிடைக்கும் இஃப் யூ ஸ்கூட் ஓவர் ஆர் லிட்டில் ஐல் ஹேவ் ஆர் ரூம் சிட் டவுன் இஃப் யூ ஸ்கூட் ஓவர் ஆர் லிட்டில் ஐல் ஹேவ் அர் ரூம் சிட் டவுன் நீங்கள் கொஞ்சம் நகண்டு உட்காந்திங்கன்னா எனக்கு உட்கார இடம் கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரீஸில் இருப்போம் இப்போ நம்ம கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா மழை இப்போ விடுற மாதிரி தெரில இந்த விடுற மாதிரின்னு சொல்கிறோம்ல இந்த விடுற மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸில் இருப்போம் இருக்குது லெட் அப் லெட்அப் அப்படின்னா விடுறது அப்படின்னு அர்த்தம் மழை விடுற மாதிரி தெரில இந்த ரெயின் டஸ்இன் சீம் டு லெட் அப் மழை விடுற மாதிரி தெரில இந்த ரெயின் டஸ்இன் சீம் டு அப் மழை விட மாட்டிக்குது மழை விட மாட்டிக்குது இந்த ரெயின் இஸ் அன் லெட்டிங் அப் இந்த ரெயின் இஸ் அண்ட் லெட்டிங் அப் மழை விட்டதும் நம்ம அங்கே போவோம் மழை விட்ட உடனே நம்ம அங்கே போவோம் வி வில் கோ தர் அசுனஸ் த ரெயின் லெட்ஸ் அப் பீபில் கோ தர் அசுனஸ் இந்த ரெயின் லெட்ஸ் அப் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேசில் வரப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேசில் வரும் சிப்பென் சிப்பென் இந்த ஃப்ரேசில் ஒரு போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது பங்களிக்கிறதுனா இப்போ நம்ம கிளாஸ்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு கேக்கு கிஃப்டெலாம் வாங்குவோம் இந்த எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறோம்ல அதுதான் சிப்பெண் வேறு அமௌண்ட்டு மட்டும் இல்லை இப்போ ஏதாவது ஒரு ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவங்களோட உழைப்பு கொடுக்குறோம்ல நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பங்கு நம்ம கொடுக்குறோம்ல அதான் பங்களிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம சிப்பின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் எல்லோரும் கிஃப்ட்டுக்கு பங்களித்தோம் எவ்ரி ஒன் சிப்டின் ஃபார் த கிஃப்ட் எல்லோரும் கிஃப்ட்டு வாங்குறதுக்கு பங்களித்தோம் எவ்ரி ஒன் சிப்டின் ஃபார் த கிஃப்ட் நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி நூறுரூவா பங்களித்தோம் வி ஆல் சிப்ட் இன் ஹண்ட்ரட் ருபீஸ் டு கெட் ஹிம் ஏ கிஃப்ட் விண் ஹண்ட்ரட் ருபீஸ் டு கெட் ஹிம் ஏ கிஃப்ட் நம்ம அனைவரும் பங்களித்தோம்னா நம்மளால் இந்த கொடிய வைரஸ்டன் போராட முடியும் இஃப் வி ஆல் சிப்பின் வீ கேன் ஃபைட் வித் திஸ் டெட்லி வைரஸ் நம்ம எல்லாரும் பங்களித்தோன்னா இந்த கொடிய வைரஸுடன் நம்மளால் போராட முடியும் இஃப் வி ஆல் சிபின் வீ கேன் ஃபைட் வித் திஸ் டெட்லி வைரஸ் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் எக்ஆன் எக்ஆன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது யாரையாவது என்கரேஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் ஏதாவது ஒரு முட்டாள்தன்மான ஒரு செயலை செய்ய என்கரேஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம் நம்மளாம் இந்த உசு பேத்துறது தூண்டி விடுறது அப்படிலாம் சொல்லுவோம்ல ஈக்குவலான ஃப்ரேஸில் இருப்பது இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் அவனை உசு பேத்தி விடாத டோன்ட் எகிமான் டோன்ட் எகிமான் அவனை உசு பேத்தி விடாத அவனுக்கு சண்டை போட இல்லை ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஹீ டு ஃபைட் அவனுக்கு சண்டை போட விருப்பம் இல்லை பட் கீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கெப்ட் எகிங் ஹிம் ஆன் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசி பேத்துக்கிட்டே இருந்தாங்க ஹீ டு ஃபைட் பட் கீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கெப்ட் எகிங் ஆன் அவனுக்கு சண்டை போட விருப்பம் இல்லை ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊசி பேத்துக்கிட்டே இருந்தாங்க அவனை அவங்க ஒன்று உசி பேத்துறாங்க தே ஆர் எகிங் யூ ஆன் அவங்க ஒன்று உசுப்பேற்றுறாங்க தே ஆர் எகிங் யூ ஆன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் ட்ராஃப் ஆஃப் ட்ராப் ஆஃப் அப்படின்னா இறக்கி விட்றதுன்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பிக்கப்னு ஒரு ஃப்ரேஸில் பார்த்துருக்கோம் பிக்கப்னா என்ன ஒரு நபரை ஒரு இடத்துக்கு போய் நம்ம கார்லையோ அல்லது வேறு எதுலேயோ போய் அழைச்சிக்கிட்டு வர்றத பிக்கப்ன்ற ஃப்ரேஸில் போட மீனிங் இந்த ட்ராப் ஆஃப் அப்படின்னா ஒரு நபரை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்றதை இந்த ட்ராப் ஆஃப்ன்ற ஃப்ரேஸில் ஒரு போட மீனிங் ஏர்போர்ட்டில் உங்களால் என்னை இறக்கி விட முடியுமா கேன் யூ ட்ராப் மீ ஆஃப் அட் த ஏர்போர்ட் கேன் யூ ட்ராப் மி ஆஃப் அட் த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் என் உங்களால் என்னை இறக்கி விட முடியுமா ரயில்வே ஜங்ஷனில் என்னோடய ஒய்ஃப் என்னை இறக்கி விட்டாங்களோ மை ஒய்ஃப் டிராப்டி மி ஆஃப் அட் தி ரயில்வே ஸ்டேஷன் மை ஒய்ஃப் ட்ராப்டி மி ஆஃப் அட் தி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் என்னோடய ஒய்ஃப் என்னை இறக்கி விட்டாங்களோ நீங்கள் எப்போ அவரை இறக்கி விட்டீங்க வென் வெண்டிட் யூ ட்ராஃப் கிம் ஆஃப் வென்டி ட்ராம் ஆஃப் எப்போ நீங்கள் அவரை இறக்கி விட்டீங்க இப்போ தான் நான் அவரை அவரோட வீட்டில் இறக்கி விட்டேன் இப்போ தான் நான் அவரை அவரோட வீட்டில் இறக்கி விட்டேன் ஐ ஹாவ் ஜஸ்ட் டிராப்டு ஹேம் ஆஃப் அன் ஹீஸ் ஹவுஸ் ஐ ஹாவ் ஜஸ்ட் ட்ராப்டு ஹிம் ஆஃப் அன் ஹீஸ் ஹவுஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் சார்ட் அவுட் சார்ட் அவுட் இந்த ஃப்ரேஸில் வரப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது சரி பண்ணுறது அல்லது தீர்ப்பது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது பிரச்சனையை சரி பண்ணுறது அல்லது தீர்ப்பது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சார்ட் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸில் இருப்ப நம்ம பயன்படுத்தலாம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிவிடுவான் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிவிடுவான் அல்லது தீர்த்து விடுவான் இது எப்படிங்கிற சொல்கிறேன்னா டோன்ட் வரி ராஜா வில் சார்ட் அவுட் யுவர் ப்ராப்ளம் டோன்ட் வரி ராஜா வில் சார்ட் அவுட் யுவர் ப்ராப்ளம் ராஜா அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணிவிடுவான் அல்லது தீர்த்து விடுவான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆனால் அதை அவன் சரி பண்ணிட்டான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆனால் அதை அவன் சரி பண்ணிட்டான் தர் வாசா மிஸ் அண்டர்ஸ்டா அவங்க எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்தாங்க அவங்க எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க ஹவு டிட் தே சார்ட் அவுட் த ப்ராப்ளம் ஹவு டிட் தே சார்ட் அவுட் த ப்ராப்ளம் ஹவு டிட் தே சார்ட் அவுட் த ப்ராப்ளம் அவங்க எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க அல்லது அந்த பிரச்சனையை தீர்த்தாங்க நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் அல்லது தீர்க்க வேண்டும் வி நீட் டு சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம் அசூன் அஸ் பாசிபிள் வி நீட் டு சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம் அஸ் உன் அஸ் பாசிபிள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் வேர்ப்பு புட் அவுட் புட் அவுட் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்க ஒரு தீயையோ அல்லது ஒரு கங்கையோ அணை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரைஸில் ஒரு பயன்படுது இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ அணைக்க தீயணைப்பு வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் எல் டு புட் அவுட் த ஃபயர் த மார்க்கெட் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் எல் டு புட் அவுட் த ஃபயர் இன் த மார்க்கெட் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ அணைக்க தீயணைப்பு வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் நீங்கள் உள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது தயவுசெய்து நீங்கள் சிகரெட்டை அமர்த்துங்க சிகரெட்டை அணைங்க யூ கான் ஸ்மோக் இன்சைட் ப்ளீஸ் புட் அவுட் த சிகரெட் யூ கான் ஸ்மோக் இன்சைட் யூ கான் ஸ்மோக் இன்சைட் புட் அவுட் த சிகரெட் புட் அவுட் த சிகரெட் சிகரெட்டை அணைங்க மெழுகுவத்தியை அணைச்சிராத மெழுகு ஊற்றியை அணைச்சிராத டோன்ட் புட் அவுட் த கேண்டில்

இந்த ஃப்ரீஸில் வரப்போ நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தோல்வியோ அல்லது ஒரு பின்னடைவோ அல்லது நம்ம உடம்புக்கு முடியாமல் இப்படி இந்த மாதிரியோ ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா திரும்பி அந்த தோல்வியிலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறது ஒரு கம்பேக் கொடுக்குறது ஒரு பூஸ்டோடு திரும்பி எழுந்திரிச்சு ஒரு நல்ல நிலைக்கு போகிறது அல்லது திரும்பி ஒரு வெற்றி அடைகிறது எக்ஸாமுக்கு சொல்லணுமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த செமஸ்டர் ஃபெயில் ஆகிட்டார் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த செமஸ்டரில் நல்லா படித்து ஒரு மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா கீ வான்ஸ் டு பவுன்ஸ் பேக் அவர் திரும்பவும் மேலெலும்ப விரும்புகின்றார் இப்போ போன செமஸ்டர் ஃபெயில் ஆகி இந்த செமஸ்டரில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னா கீ பவுன்ஸ்டு பேக் அவர் திரும்பவும் நல்ல நிலைக்கு வந்துட்டார் திரும்பவும் வெற்றி பெற்றுவிட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்து நம்ம திரும்பவும் ஒரு நல்ல நிலைக்கு போகிறது தான் இந்த பவுன்ஸ் பேக்கோட மீனிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ பின்னடைவு மட்டும் இல்லை இப்போ உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க திரும்பவும் அந்த நல்ல சுகம் அடைகிறது இந்த மாதிரி எதுவும் பவுன்ஸ் பேக்குன்னு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்ப்போம் ஆஃப்டர் சர்ஜரி கீ பவுன்ஸ்டு பேக் சர்ஜரிக்கு அப்புறமா அவர் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்தார் ஆஃப்டர் லூசிங் டூ கேம்ஸ் கீ பவுன்ஸ்ட் பேக் ரெண்டு கேம் தோட்டத்துக்கு அப்புறம் ஒரு கம் கொடுத்துருக்காரு மீண்டும் வெற்றியடைந்திருக்கின்றார் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவர் திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வந்தார் கீ பவுன்ஸ்டு பேக் ஆஃப்டர் தட் ப்ராப்ளம் கீ பவுன்ஸ்டு பேக் ஆஃப்டர் தட் ப்ராப்ளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் சாட் டவுன் சார்ட் டவுன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது குறிப்பு டக்குன்னு எழுதுறதுன்னு அர்த்தம் அதாவது வேகமாக குறிப்பு எழுதுறது நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் நமக்கு இந்த ரைட் டவுன்னா என்னென்னு தெரியும் நோ டவுன் அப்படின்னா என்னென்னு தெரியும் அதெல்லாம் குறிப்பு எழுதுறது தான் இந்த சாட் டவுனாலும் ஒரு குறிப்பு தான் ஆனால் வேகமாக எழுதுறது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திடீர்னு யாராவது ஒரு ஃபோன் நம்பர் சொல்லும்போது இந்த நான் டக்குன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னு லெட் மீ சாட் டவுன் அப்படின்னா நான் வேகமாக எழுதிக்கிறேன் அவர் சொல்லிட்டுருக்கிறத டக்குன்னு குறித்து வச்சுக்கா சாட் டவுன் வாட் டவுன் வாட் கி வாட்கிசேங் அவர் சொல்லிட்டு இருக்கிறத டக்குன்னு எழுதி வச்சுக்கா அவள் என்னோட மொபைல் நம்பரை டக்குன்னு எழுதினா அவள் என்னோட மொபைல் நம்பரை டக்குன்னு குறித்து வச்சுக்கிட்டான் சி சார்ட்டு டவுன் மை மொபைல் நம்பர் ஜி சார்ட்டர் டவுன் மை மொபைல் நம்பர் என்னோடய அட்ரஸை குறித்து வச்சுக்கிறியா கேன் யூ சார்ட் அவுன் மை அட்ரஸ் கேன் யூ சார்ட் அவுன் மை அட்ரஸ் என்னோடய அட்ரஸை நீ குறித்து வச்சுக்கிறியா கேன் யூ சார்ட் அவுன் மை அட்ரஸ் என்னோடய அட்ரஸை நீ டக்குன்னு எழுதி வச்சுக்கிறியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரீஸில் வரப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரீஸில் பாஸ் பை பாஸ் பை அப்படின்னா ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபரையோ கடந்து செல்வது அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் நீ என்னை கடந்து செல்லும் பொழுது நான் உன்னை பார்க்கலை நான் கவனிக்கல கவனிக்கலை ஐடிட்இன் நோட்டீஸ் அல்லது ஐடிட்இன் சி யூ ஐ டின் நோட்டீஸ் யூ ஆ ஐடிட் இன் யூ நான் உன்னை கவனிக்கலை அல்லது நான் ஒன்று பார்க்கலை ஆஸ் யூ பாஸ் டு பை மீ நீ என்னை கடந்து போகும்பொழுது அல்லது கடந்து செல்லும் பொழுது நான் ஒன்றை கவனிக்கலை ஐ டிடின் நோட்டீஸ் யூ அஸ் யூ பாஸ்ட் பை மீ அவங்க வீட்டை கடந்து செல்லும் பொழுது நான் உங்களை பார்த்தேன் ஐ சாதம் தே பாசிட்டிவ் பை மை ஹவுஸ் அவங்க என்னோட வீட்டை கடந்து செல்லும் பொழுது நான் உங்களை பார்த்தேன் ஐ சாதம் தே பாசிட்டிவ் பை மை ஹவுஸ் அவன் என்னை கடந்து போனா ஆனால் என்கிட்ட பேசலை அவன் என்னை கடந்து போனா ஆனால் என்னை பேசலை என்கிட்ட பேசலை கீ பாஸ்டு பை மீ பட் கீ டாக் டு கீடி அவன் கடந்து போனால் ஆனால் அவன்ட்ட கிட்ட பேசலை கீ பாஸ்டு பை மீ பட் பட் கீ டாக் டு கீடி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போவோம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் ஸ்டேண்ட் பை ஸ்டேண்ட் பை அப்படின்னா துணை நிற்பது அப்படின்னு அர்த்தம் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் ஐ will ஸ்டாண்ட் பை யூ வாட் happens. ஹேப்பன்ஸ் ஐ stand ஸ்டாண்ட் பை யூ வாட் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் எனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா நீ எனக்கு துணை நிற்பாயா வில் யூ ஸ்டாண்ட் பை மீ இன் கேஸ் ஐ நீட் எ ஹெல்ப் எனக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் நீ எனக்கு துணை நிற்பாயா வில் யூ ஸ்டாண்ட் பை மீ இன் கேஸ் ஐ நீட் ஹெல்ப் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ என்னோட அம்மா எப்பொழுதும் எனக்கு துணை நிற்பார்கள் மை மதர் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை மீ என்னோட அம்மா எப்பொழுதும் எனக்கு துணை நிற்பார்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் ஒரு பாஸ் ஆன் பாஸ் ஆன் அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜை இன்னொருத்தவங்கள தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பாஸ் ஆன் அப்படின்னா தெரிவி அப்படின்னு அர்த்தம் கேன் யூ பாஸ் ஆன் மை மெசேஜ் டு மிஸ்டர் ஜான் ஜான்ட்ட என்னோட மெசேஜை உங்களால் தெரிவிக்க முடியுமா கேன் யூ பாஸ் ஆன் மை மெஜஸ் டு மிஸ்டர் ஜான் ஜான் கிட்ட என்னோட மெசஸாக உங்களால் தெரிவிக்க முடியுமா ராணி கிட்ட என்னோட மெசிவிச்சியா டிடியூ பாஸ் ஆன் மை மெஜிஸ் டு ராணி டிடியூ பாஸ் ஆன் மை மெஜஸ் டு ராணி அவளுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி அவள் என்னிடம் கேட்டாள் அல்லது சொன்னாள் சி ஆஸ்க்ரிமி டு பாஸ் ஆன் ஹேர் குட் விசஸ் டு ஆல் ஹேர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கலிக்ஸ் அவளுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி அவள் என்னிடம் சொன்னாள் சி ஆஸ்ட் மீ டு பாஸ் ஆன் ஹேர் குட் விசஸ் டு ஆல் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேசில் ஒரு போவோம் நம்மளோட அடுத்த கோ வித் டு கோ வித் அப்படின்னா மேட்ச் ஆகுறதுன்னு அர்த்தம் அதாவது மேட்ச் ஆகும்னா இந்த சட்டைக்கு இந்த ஃபேண்ட்டு மேட்ச் ஆகும் இந்த சட்டைக்கு இந்த ஃபேண்ட் மேட்ச் இருக்கும் இந்த டைக்கு இந்த சர்ட்டு மேட்ச் இருக்கும் இப்படிலாம் சொல்லுவோம்ல இந்த மேட்ச் ஆகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஃப்ரேஸ் இல்வர் பயன்படுது சரி இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் அந்த ப்ளூ சர்ட்டுக்கு இந்த டை கரெக்டாக இருக்கும் மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ளூ சர்ட்டுக்கு இந்த டை மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் திஸ் டை வில் கோ வித் தட் ப்ளூ சர்ட் அந்த ப்ளூ ஷர்ட்டுக்கு இந்த டை மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் திஸ் டை வில் கோ வித் தட் ப்ளூ ஷர்ட் உன்னோட எல்லோ டைக்கு இந்த பிளாக் ஷர்ட்டு மேட்ச் ஆகாது மேட்சாக இருக்காது திஸ் பிளாக் சர்ட் வில் நாட் கோ வித் யுவர் எல்லோ டை உன்னோட எல்லோ டைக்கு இந்த பிளாக் ஷர்ட் மேட்ச் ஆகாது திஸ் பிளாக் சர்ட் வில் நாட் கோ வித் யுவர் எல்லோ டை இந்த ஷர்ட் அந்த பேண்டோட மேட்ச் ஆகுமா வில் திஸ் சர்ட் கோ வித் தட் பேண்ட் அந்த ஃபேண்டோட இந்த மேட்ச் ஆகுமா இது இந்த வெறும் இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பல இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம் உன்னோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் மேட்ச் ஆகலையே யூர் ஆன்சர் கோ வித் திஸ் ஆன்சர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்னொரு இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த வித் அப்படின்ற ஃப்ரேசில் வரை பயன்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் பை கோபை இந்த ஃப்ரேஜில் வெறுப்பை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்களோட உண்மையான பேர் வேறு இருக்கும் ஆனால் வழக்கத்தில் அவங்கள கூப்பிட்ற பேர் வேறு பேராக இருக்கும் இப்போ ஒருத்தவங்களோட உண்மையான பேர் ராணின்னு வச்சுக்கிறோம் ஆனால் எல்லோரும் அவங்கள பூஜா பூஜான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இதை இந்த ஃப்ரேஸில் வெறுப்பை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் நேம் இஸ் ராணி பட் கோஸ் பை பூஜா அவளோட உண்மையான பேர் ராணி ஆனால் அவளை பூஜான்னு கூப்பிடுவாங்க பட் ஹி கோஸ் பை பூஜா என்னோடய பேர் ராஜா எனக்கு ஜான்னு கூப்பிட்றது எனக்கு பிடி ராஜா பட் ஐ லைக் டு கோ பை ஜான் இதை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நம்ம இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட அது பேசி வைஸ் மாதிரி செயல்படும் ஆனால் பேசிவ் வைஸ் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம் நம்மளோட லாஸ்ட்டு ஃப்ரேஸில் நாக் ஆஃப் நாக் ஆஃப் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம் முடிக்கிறதுனா ஏதாவது ஒரு ஒர்க்கையோ அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்கையோ அல்லது ஒரு ப்ரெசன்டேஷனையோ அல்லது ஒரு ப்ராஜெக்டையோ ஏதோ ஒன்று முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரேசில் ஒர்க் பயன்படுது இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கையோ அல்லது ஏதாவது இதை முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேசில் ஒர்க் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரேப் அப்னு ஒரு ஃப்ரேசில் ஒரப்பு இருக்குது வைண்ட் அப்னு ஒரு ஃப்ரேஸில் ஒரப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா ஃப்ரேசில் ஒரப்பு இருக்குது இதில் இந்த நாக் ஆஃப்ன்ற ஃப்ரேஸில் கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேஸில் சரி இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் இந்த மீட்டிங்கை அஞ்சு மணிக்கு முன்னாடி முடிச்சுருவோம் லெட்ஸ் நாக் ஆஃப் திஸ் மீட்டிங் பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் லெட்ஸ் நாக் ஆஃப் திஸ் மீட்டிங் பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்கு முன்னாடி இந்த மீட்டிங்கை முடிச்சிருவோம் ஐ நீடு டு நாக் ஆஃப் திஸ் ஒர்க் ஏர்லி டுடே ஐ நீடு டு நாக் ஆஃப் திஸ் ஒர்க் ஏர்லி டுடே இன்றைக்கி நான் அந்த இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் வாட் டைம் டு யூ நாக் ஆஃப் நீங்கள் எந்நியாரை வேலையை முடிப்பீங்க நாங்கள் வழக்கமாக ஏழு மணிக்கு முடிப்போம் வி யூஸ்வலி நாக் ஆஃப் அட் செவன் ஓ கிளாக் நாங்கள் வழக்கமாக ஏழு மணிக்கு முடிப்போம் நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் போகிறதா இருந்தாலும் சரி விளையாட்டுனாலும் சரி ஜஸ்ட் நாக் ஆஃப் அப்படின்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே வேலையை முடிக்கிறது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வி யூஸ்வலி நாக் ஆஃப் அட் செவன் ஓ கிளாக் நாங்கள் ஏழு மணிக்கு வேலையை முடிப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் நாக் ஆஃப் திஸ் வீடியோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொதல் வீடியோவில் ஒரு இருபத்தஞ்சி ஃப்ரேஜில் ஒரு பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு இருபத்தஞ்சி ஃப்ரேஸில் ஒரு பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு ஃப்ரேஸில் இருப்பில் இது வரைக்கும் ஒரு ஐம்பத்திரெண்டு ஃப்ரேஸில் போட்டிருக்கோம் இன்னும் அதில் ஒரு நாற்பத்தெட்டு ஃப்ரேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதிலலாம் கண்டிப்பாக மல்டிபிள் மீனிங்ஸோட ஒவ்வொரு ஃப்ரேஸில் இருப்பதையும் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துருங்க இந்த ஃப்ரேஸில் இருப்பில் அவங்களோட லைஃப்பில் அடிக்கடி பயன்படக்கூடிய ஃப்ரேஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரேசில் இருப்பெல்லாம் உங்களோட கவர் சீசனில் எங்கேயாவது பயன்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார்க்கல்க்குங்க